இவனுக்கு கல்யாணமான சில மாதங்களிலேயே இவனின் காம தாங்க முடியாமல் முதல் மனைவி ஓடிப்போக பொண்டாட்டி ஓடிப்போன நிலையில் தனது நண்பனின் மனைவி மீது ஆசைப்பட்டு அவரையே மயக்கி இரண்டாவது தாரமாக கல்யாணமும் செய்து கொண்டார் ஆனால் அவரின் காம விரைக்கு கூட அவரின் இரண்டாவது மனைவி ஈடுகொடுக்க முடியாமல் அந்த பெண்ணும் பிரிந்து சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பல பெண்களை சீரழித்ததை அடுத்து தற்போது வெளியான வீடியோவில் மோகன்ராஜ் ஒரு பெண்ணை கட்டிலில் பலவந்தமாக பிடித்து தள்ளி மிரட்டி பணிய வைத்து பாலியல் வக்கரங்களை அரங்கேற்றும் வீடியோக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இந்த வீடியோ குறித்து கூட போலீசார் இவரிடம் விசாரிக்கையில் உல்லாசம் அனுபவிக்க கேடுகெட்ட கேவலமான வேலை பார்த்ததும் தெரிய வந்தது அவனிடம் ஆட்டோவில் வந்த பெண்ணின் குடும்ப சொல்லை தெரிந்து கொண்டு பணம் தருவதாக ஆசை காட்டி வீட்டிற்கு அழைத்து வந்து ப பயம்புறுத்தி நடுங்க வைத்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி அவருடன் உல்லாசமாக இருந்துள்ளார் மேலும் பணம் கொடுத்ததை சொல்லியும் அந்த பெண்ணுக்கே தெரியாமல் மொபைல் கேமராவை ஆன் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண்ணை மிரட்டி அடித்து பலவந்தமாக உல்லாசமும் அணிவித்துள்ளான் இந்த மிருகம் இப்படிப்பட்ட இப்படி பல பெண்களை இதில் சிக்கியுள்ளனர் அவனை பற்றி செய்தி வந்ததுமே பலரும் பெரும் கழகத்தில் இருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் விட கொடுமை என்னென்றால் மோகன்ராஜின் நண்பன் தான் மோகன்ராஜ் இரண்டு ஆட்டோக்கள் வைத்திருந்திருக்கிறார் ஒன்று இவர் ஓட்டிக்கொண்டும் இன்னொன்று அவரை நண்பருக்கு தந்து ஓட்டச் சொல்லி வந்துள்ளான் அந்த நண்பன் தான் அவனை விட கேவலமான கேடு கட்டவன் ஜென்மம் போல தெரிகிறது பல பெண்களுடன் வலுக்கட்டாயமாக பேசி தொடர்பை ஏற்படுத்தி அந்த பெண்களை மோகன்ராஜுக்கு முதலில் விருந்தாக்கிவிட்டு அதன் பிறகு அவனும் அந்த பெண்களை தனது ஆசையை தீர்த்து கொள்வானாம் இவனுங்க இரண்டு பேருமே ஸ்கூலுக்கு போகும் மாணவியை கூட விட்டு வைக்கவில்லையாம் ஒரு ஸ்கூலுக்கு சென்ற பெண்ணை வழியில் தடுத்து நிறுத்தி இரண்டு பேருமே ஏற்காடுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த பெண் பிள்ளைகள் சாப்பிட கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து நெருக்கமாக பள்ளி செல்லும் பெண்கள் என என்று கூட பார்க்காமல் இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு சாயங்காலமானதும் பள்ளியில் பள்ளி வாசலில் கொண்டு வந்து விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் இதனால் இந்த பெண் பிள்ளைகளும் பெற்றோரும் கழகத்தில் உள்ளனர் விஷயம் ரொம்ப பெரிதாகி வருகிறது இதில் மாவட்ட எஸ்பியோ நேரடியாக இறங்கி உள்ளார் இது பற்றி முழுமையாக விசாரிக்க சங்ககிரி எஸ்பிக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி விசாரணையும் தீவிரமாக நடந்து வருகிறது மோகன்ராஜ் வீடு இருக்கும் பகுதி ஆட்டோஸ்டாண்ட் பகுதியில் விசாரணை நடந்து வருகிறது அரசியல் பலத்துடனே எந்த நேரமும் மலம் வந்ததாகவும் பல பெண்கள் இப்படி மிரட்டி பலாத்காரம் செய்ததாகவும் ஒரு சிலரும் தெரிவித்துள்ளனர் இது போன்ற குடிர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னீங்கன்னா மறக்காம இருச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி